ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकणो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகழைத்தும் விளக்கும் ஜோதி செங்கதிரோங்குலத்திற்கோ விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சி சிலகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிர காணுனாளே கம்பன் காவியத்தின் நாயகன், கம்பனின் காவிய நாயகன், கம்பனில் காவிய நாயகன் காமபிரானுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே அயோத்தியா காண்டத்திலே பரதன் தனக்கு ஏற்பட்ட பழியை உணர்ந்து அனைவரையும் அழைத்து கொண்டு மரபுரி தரித்து கொண்டு காங்கரும் தவமேற்கொண்டு காட்டிற்கு வருகிறார். அப்படி காட்டிற்கு வரும்பொழுது முகன் பார்க்கிறான், முதலிலே சந்தேகப்படுகிறான். பிறகு எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான் என்று சொல்லி ஆயிரம் ராமரின் கீழ் அவரோ தெரியினம்மா என்று நான் ஒரு ராமனைத்தான் பார்த்திருக்கிறேன் என்று பரதன் உருவத்திலே என் கண்ணெதிரே ஆயிரம் ராமர்களை பார்க்கிறேன் என்று பரதனுடைய பெருமையை முகனுடைய வாய்மொழியாக கவி சக்கரவர்த்தி கம்பன் கூறுவதை பார்த்தோம். அடுத்தது புகனும் பரதனும் உரையாடுகிறார்கள். அப்படி உரையாடி கொண்டிருக்கும் பொழுது கண்களிலே நீரோடு குரல் தழுதழுக்க பரதன் புகனை பார்த்து கேட்கிறான், ராமபிரான் எங்கே தங்கியிருந்தான், எவ்வழி உறைந்தான் நம்முன் என்றரும் எயினர்ந்தன் இவ்வழி வீர யானே காட்டுவல் எழுக என்றன். புகழ் பரதனிடம் நானே அழைத்துச் செல்கிறேன் என்று ராமபிரானும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் தங்கியிருந்த இடத்துக்கு செல்லுகிறார்கள் என்று நம்முடைய அனுபவத்தை தொடர்கிறோம். இங்கே பரதனும் ராமனும் என்ற தலைப்பிலே இன்று நாம் அனுபவித்து இருக்கிறோம். பரதனும் ராமனும் அங்கே சென்றவுடனே முகன் சொல்லுகிறான், இங்குதான் இதோ பாருங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். அங்கே வால்மீகி காட்டுவது போல அழகான அசோக தளிர்கள், மான் தளிர்கள், தனிப்பை புல்கள் இதெல்லாம் பரப்பப்பட்டு அது மேலே ராமபிரானும் பிராட்டியும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். லட்சுமணன் காவல் செய்து கொண்டிருந்தான். இந்த காட்சியை அற்புதமாக வர்ணிக்கிறான். அல்லையா அன்று அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச இல்லை ஓன்றிய கையோடும் வெய்துயிர்போடும் வீரன் கல்லையான்றுயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குள் எல்லை காண்பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அருமையான பாடல்கள். ராமனை பற்றி இரண்டு வரிகள் சொல்கிறார். அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவரும் துஞ்சவில்லை ஊன்றிய கையோடும் வெய்துயிர்ப்போடு வீரன் நீலமேக சியாமல வண்ணனாகிய அழகான திருமேனி
அவன் கிடந்ததோ கிழக்கை கண்டு என்று நிலம் தன்னிலே கிடக்கிறான் எம்பெருமான். சீதையை பற்றி சொல்லும் பொழுது அவளும் பிற பெண்களை அதிகமாக வர்ணிக்க கூடாது என்பதனாலே அவளும் என்று சொல்லி அப்போது லட்சுமணன் என்ன செய்தான் என்பதை அற்புதமாக வர்ணிக்கிறான். வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து எப்போடும், கையிலே வில்லை ஊன்றிக்கொண்டு என்னுடைய அண்ணா ராமண்ணா குத்தி விளக்கை கோக்குக்கால் கட்டில் மேல் மெச்சந்த பஞ்ச சயனத்தில் உறங்க வேண்டியவர் இப்படி கட்டாந்தரிலே உணர்ந்தாரே என்ற ஒரு வருத்தத்திலே பெருமூச்சு விட கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கண்கள் கண்கள் இந்த நீர் சொரியும்படி விடியும் வரை நின்றான் என்று சொல்லும் பொழுது கண்கள் இமைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது பரதன் உணர்ந்து கொள்கிறான் இந்த குகனும் தூங்காமல் இருந்திருக்கிறானே என்று. இப்படி அதை கேட்ட உடனே பரதன் சொல்லுகிறான், துன்பத்துக்கு ஏதுவானேன் அவனது துடைக்க நின்றான். ஆஹா, நானும் தம்பிதான், லட்சுமணனும் தம்பிதான், அவன் துன்பத்தை துடைத்தான், நான் துன்பத்தை உண்டாக்கினேன் என்று சொல்லி குருவுடைய கட்டளைப்படி படகுகள் வருகின்றன. எல்லோரும் இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் பொழுது பரதன் கைகேயி சுமித்திரை கோசரை வருகிறார்கள். குகன் கேட்கிறான், இது யார் என்று கேட்கும்பொழுது கோசலையை காட்டுகிறான். காட்டி கோசலையை பற்றி பரதன் வாயாலே சொல்லுகிறான், இவன் யார் தெரியுமா, சுற்றத்தார் தேவருடன் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குரிசில் இவர் யார் என்று குகன் வினவர். கோக்கள் வைகும் முற்றத்தார் முதல் தேவி மூன்றுலகும் இன்றாணி முன்றின்றாணி பெற்ற தாழ் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றால் அருமையாக சொல்லுகிறார். கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூன்றுலகும் இன்றாணி முன்னின்றாணி பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியள். உலகத்துக்கெல்லாம் எவன் தாயோ அவனுக்கு தாயாக இருப்பவள் நான் பிறந்ததாலே அந்த செல்வத்தை ராமன் இழக்கும்படி ஆயிற்று என்று தன்னை இகழ்ச்சியாக சொல்லிக் கொள்ளுகிறான். அடுத்து சுமித்திரையை பற்றி சொல்லும் பொழுது, அறந்தானே என்கின்ற அயல் என்றால் தன்னை நோக்கி ஐயா அன்பின் நிறைந்தாலை உரை என்ன, நெறி திறம்பா தன்மையை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உடனென்ன பிரியாதாள் தனிப்பயந்த பெரியாள். ராமனோடு பிரியாமல் இருக்கக்கூடிய அற்புதமான பிள்ளையை பெற்றவள் என்று சொல்லி. அடுத்து கைகேயை பற்றி சொல்வதால் நன்றாக கவனிக்க வேண்டும். கைகேயை தன் தாயை மகனே அறிமுகப்படுத்துகிறான். பலரெல்லாம் படைத்தாலை பழி வளர்க்கும் செவிலியை தன் பார்த்த பாவி குடலிலே நெடுங்காலம் கிடந்தேக்கும் உயிர்ப்பாரம் குறைந்து தேய உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றோ உயிரிலா என தோன்றும் உலகத்தே ஒருத்தி என்றே இடரிலா முகத்தாளை இடரிலா முகத்தாளை அறிந்திலையே இந்நின்றாள் என்ன இன்றாள். இந்த உலகத்துக்கெல்லாம் துன்பத்தை உண்டாக்கக்கூடியவளாக பழியை வறக்கக்கூடியவளாக இவள் வயிற்றிலே இருக்கக்கூடாத ஒரு இடத்திலே நான் இருந்தேனோ கொஞ்சம் கூட முகத்திலே கருணையோ நேர்மையோ அன்போ இல்லாமல் மண்பார்க்கண் வற்றல் மலம் தளித்தற்று என்று வள்ளுவன் சொல்லுவது போல இடரிலா முகத்தாலை சிறிதும் கவலைப்படவில்லை. பூ அழுத மா அழுத கா அழுத அத்தனையும் அழுகிறார்கள். ஆனால் இவள் மட்டும் கவலைப்படாமல் இருக்க அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு இதயம் உடையவளை பார்க்க வேண்டுமானால் இதோ பா என்று சொல்ல அடுத்து அனைவரும் சேர்ந்து கொண்டு பரத்வாஜ ஆசிரமம் செல்கிறார்கள். அந்த பரத்வாஜ ஆசிரமத்திலே வழக்கப்படி பரத்வாஜர் விருந்து அளிக்கிறார். பரதன் மட்டும் காய் கிழங்கு உண்டு புழுதியிலே வசிக்கிறான். இன்னர் இன்னனம் யாவரும் இந்திரன் துன்பு போகங்கள் துய்த்தனன் தோன்றல்தான்
அன்னகாயும் கிழங்கும் உண்டு அப்பகல் பொன்னின் மேனி பொலிவுற போக்கினான். சித்திரகோணம் வழிகேற்றுக் கொண்டு சித்திரகோணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார் உத்தமமான பரதர். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது படைகள் வருகின்றன, பரதன் வருகிறான், எல்லோரும் வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளம். எனவே காட்டிலே புழுதி கிளம்புகிறது. லட்சுமன் சந்தேகப்பட்டு மரத்தின் மேல் ஏறி பார்க்கிறான். ஓ பரதன் இப்படை கொடுபார் கொண்டவன் மரம் கருதி உள் கிடந்த ஓர் கருவு காதலால் விரதமுற்று இருந்தவன் மேல் வந்தான் இது சரதமற்றிலது என தழங்கு சீற்றத்தான். லட்சுமணன் மரத்தினரை பார்க்கிறார், வருவது பரதன் என்று தெரிகிறது. உதித்தனன் பாரிடை குவடு நீரழ மிதித்தனன் ராமனை விரவி நெய்தினான் மதிச்சிலன் பரதன் நின் மேல் வந்தான் மதில் பதிப்பெரும் சேனையின் பரப்பினான் என்றான். லட்சுமணன் போர்க்கோலம் பூணுகிறான். கட்டினன் சுதிகையும் கடலும் பல்கனை புட்டிலும் பொறுத்தனன் கவசம் பூட்டமைத்து இத்தனன் எடுத்தனன் வடிவில் எங்களை தொட்டடி வணங்கி நின்ற இணைய சொல்லினான். ராமனை பார்த்து லட்சுமணன் பேசுகிறான். ஒரு மகள் காதலில் உலகை நோய் செய்த பெருமகன் ஏவலின் பரதன் தான் பெரும் இருநிலம் ஆழ்கை விட்டு இன்று என் ஏவலால் அது நரகாழ்வது காண்டியாழியாய். பரதன் வந்து கொண்டிருக்கிறான். அந்த பரதன் படையெடுக்கத்தான் வருகிறார், தவறாக நினைத்து விட்டான். எனவே என்னுடைய திறமையை பாருங்கள், இப்பொழுது நாட்டை ஆள வேண்டும் என்று கைகையை நினைத்தால் நான் இப்பொழுது பரதனுக்கு நரகத்தை தரப்போகிறேன். அரு நரகு ஆழ்வது காண்டி வையகம் துறந்து வந்து அழிவு வைகுதல் எய்தியது உனக்கு என நின்ன ஈன்றவள் நைதல் கண்டு உகந்தவள் நவையின் ஓங்கிய கைகையின் மகள் விடுந்து அறற்ற காண்டியால். அவன் நெஞ்சிலே இருக்கக்கூடிய ஆத்திரம் கோபம் அத்தனை இப்போது வெளிப்படுகிறது. என்ன சொல்லுகிறாள்? வையகம் துறந்து வந்து அடவி வைகுதல் எய்தியது உனக்கு என காடாள வேண்டிய உன்னை காடாள வைத்து விட்டால் உன்னுடைய சிற்றனை அவன் மகனுக்கு அவள் மகனுக்கு அயோக்கியை அளித்திருக்கிறாள். இப்பொழுது அவள் கீழே விழுந்து அறற்றப் போகிறாள். அவள் மகனை இழந்து தவிக்கப் போகிறாள். இதைப்பார். அறம் கெட அடல் நிமிரலங்கள் வேலினாய் பிறஞ்சொரு நொடியில் வடி வேலையை உரம் கடுவடிக்கணை ஒன்றில் என்று முப்புறம் சுடும் ஒருவனின் பொலிவன் யான் என்றான். இப்போது பாரியனுடைய திறமை என்று சொல்லும் பொழுது ராமன், லட்சுமணனே உன்னை பற்றி எனக்கு தெரியும். இலக்குவ உலகம் ஓரேழும் ஏழு நீ கலக்குவல் என்பது கருதினால் அது விளக்குவது அறிவு விளம்பல் வேண்டும். இலக்குவனே இந்த உலகத்தையே கலக்கக்கூடியவன் நீ, புரிகிறது. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒன்றை நீ கேள். பெருமகள் என்பயில் பிறந்த காதலில் வரும் என நினைகையும் மண்ணை என்பயும் தரும் என நினைகையும் தவிர காணையால் பொறுமென நினைகையும் புலமை பாலதோ. கம்பனுடைய வரிகளை கவனியுங்கள். பெருமகள் என்பயில் பிறந்த காதலில் வரும் என நினைகையும் அந்த பரதன் என்னிடத்திலே நாட்டை ஒப்படைத்துக்கு வருகிறான். மண்ணை என்பயின் கருமென நினைகையும் என்மேலுள்ள அன்பினாலே வருகிறான், எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க வருகிறான். தானையால் பொறுமென நினைகையும் புலமைப்பாளதோ. படைகள் மூலம் என்னை அழிக்கப் போகிறான் நினைப்பது அறிவுடையவள் எண்ணுவார்களா என்று கேட்கிறான். பொன்னோடும் பொறுகழல் பரதன் போந்தனன் நல்நெடும் பெரும்படை நல்கலன்றியே என்னோடும் பொறுமெனையம் பற்பாலதோ மின்னோடும் பொறுற விளங்கு வேலினாய். பார்த்துக்கொண்டே இரு பரதனை பார். பூனியல் மொயம்பினாய் போந்தது கண்டு என்னை காணிய நீ இது பின்னும் கண்டியல்
தர்மமா தர்மத்தினுடைய உருவமா இருக்கக்கூடிய பரதன் அப்படி செய்ய மாட்டான்னு சொன்ன உடனே இதற்குள்ளாக பரதன் நெருங்கி வந்து விடுகிறான். பரதனை லக்ஷ்மணன் உற்று உற்று பார்க்கிறான், உற்று உற்று பார்க்கிறான். தொழுது கையின துவண்ட மேனியல் இவன் சொன்னான், வில்லெடுத்து அம்பு தொடுத்து போர்க்கோலத்திலே வருகிறான் என்று சொன்னான் லக்ஷ்மணன். ஆனால் உண்மையிலே அவன் எப்படி இருக்கிறான்? தொழுதுயர் கையின துவண்டமேனியல் தொழுதுயர் கையின துவண்டமேனியல் அழுதழி கண்ணின அவலோ இதென்ன கையின துவண்ட மேனியல் அழுதழி கண்ணின அவலோ இதென எழுதிய படிவமொத்து எய்து வாந்தனை எழுதிய படிவம் ஒத்து எய்து வாந்தனை முழுதுயர் சிந்தையான் முடிய நோக்கினான் முழுதுணர் சிந்தையான் முடிய நோக்கினார். ராவன் பரதனை பார்த்து விட்டு பக்கத்திலே கோபத்தோடு இருக்கக்கூடிய லட்சுமணி பார்த்து சொல்லுகிறான், காற்பொருமேனியல் கண்ணன் காட்டினான் ஆர்புருவரி சிலை இளைய ஐயனி கேப்பெரும் தானையால் பரதன் சீரிய போர் பெரும் கோலத்தை பொருந்த நோக்கேனா. லக்குவன் அந்த தொழுதுயர் கையல் துவண்ட மேனியல் அழுதழு கண்ணினல் அவல வடிவத்தை பார்த்தான். அப்படியே பொங்கிய பால் அடங்குவது போல எல்லொடுங்கிய முகத்தீழவன் மல்லொடுங்கிய புயத்தவனை வயிறு எழும் சொல்லொடும் சினத்தொடும் உணர்வு சோர்தர இல்லொடும் கண்ணனீர் நிலத்தில் வீழவே. லட்சுமணன் அப்படியே உருகி விடுகிறான். பரதன் ராமனின் திருவடிகளே வணங்குகிறான். அறம் தனி நினைந்திலை அருளை நீத்தனை துறந்தனை முறமையை என்னோ சொல்லினான் மறந்தனன் மலரடி வந்து வேந்தனன் இறந்தனன் தாதையை எதிர்கள் நின்னவே. அருமையான வார்த்தை, இறந்தனன் தாதையை எதிர்கள் நின்னவே. இறந்து போன அப்பாவை நேரிலே பார்ப்பது போல ராமனை பார்த்து பார்த்து கீழே விழுந்து வணங்குகிறான். தந்தை இறந்தமையை கேட்டு ராமன் சோர்ந்து போகிறான், ராமன் புலம்புகிறார். தந்தை இறந்தது ராமனுக்கு இப்போதுதான் தெரிகிறது. நந்தாவிளக்கணயநாயகனே, தந்தையை பற்றி நினைந்து மகன் இறங்கி பேசக்கூடிய இறங்கப்பா. நந்தாவிளக்கணயநாயகனே, தூண்டாவிளக்கு தசரதனே, உனக்கு யாரும் அறத்தை சொல்லித்தர வேண்டாம், நீ தானாகவே அறம் வளர்த்த நம்பியாக இருந்தாய். நந்தாவிளக்கணயநாயகனே, நானிலத்தோர் தந்தாய் தனி அறத்தின் தாயே தயாநிலையே எந்தாய் இகழ் வேந்தல் வேறே இறந்தனையே அந்தோய் வாய்மைக்கு ஆர் உளரே மற்று. இனிமேல் உண்மைக்கு வாய்மைக்கு யார் இருக்கிறார்கள்? பின்னாலே வாலி சொல்லுவான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் என்று. இப்படி அம்பலத்தின் நீங்க அரசழித்தாழியாய் தயரதனை பற்றி எண்ணி எண்ணி உருகிறான் வசிஷ்டன். தேற்றுகிறார், உண்மையில் பிறவிகள் உவப்புயில் கோடிகள் தன்மையில் வெண்மையில் தடிவினையனும் வன்மையை நோக்கி அறிய கூற்றின்பால் கண்மையும் உளது என கருதல்லாதுமோ. எல்லோரும் கால வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுவார்கள், அண்ணலே அவிவதற்கு ஐயம் யாவதோ. எனவே ராமனை தேற்றுகிறார்கள், தந்தைக்கு நீர்க்கடன் செய்கிறான். தந்தைக்கு தர்ப்பணமாகிய நீர்க்கடன் செய்துவிட்டு சீதையின் பாதங்களில் விழுந்து பரதன் அரற்றுகிறான்.
அப்போதுதான் சீதை இதுவரை ராமனோடு காட்டில்தான் இருக்கிறாள், சித்திரகூடத்திலே இருக்கிறாள், இதுவரை அழாத சீதை, துன்பத்தை அறியாத சீதை, இப்பொழுதுதான் மன்னவன் கிஞ்சினன் என்ற மாற்றத்தால் அன்னமும் துயர்க்கடல் அடி வைத்தாளரோ. இப்பொழுதுதான் சீதை துன்பம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்கிறார்களாம். இப்படி எல்லோரும் ஜானகியை தழுவ அனைவரும் ஒருவருக்கொருவர் துன்ப நிலையிலே ஆறுதல்களை பரிமாறிக்கொள்ள பரதன் தன் கருத்தை சொல்லுகிறான். அண்ணா, புகையில் அன்பினால் இறைவன் கிஞ்சனி, புகையும் வெஞ்சுரம் புகுத புந்தியால் பகையில் வஞ்சனாய் அரசுவையான் பகைவனே குலாம் இரவு பார்க்கின்றே. அண்ணா அண்ணா, நான் என்ன உங்களுக்கு எதிரியா? நீங்கள் ஆற்றிற்கு நாட்டிற்கு வந்து ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உந்தை தீமையும் உலகுராத நோய் தந்த தீவினை தாய்சை தீமையும் எந்தை நீங்க மீண்டு அரசு செய்க என சிந்தையாவதும் தெரிய கூறின. தந்தை செய்த தீமை தாய் செய்த தீமை ஏ நீக்கி ராமா ராமபிரானி தாங்கள் வந்து ஆட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபொழுது ராமன் சொல்லுகிறான், இறைவர் ஏவலால் இயைவ கண்டியாய். நான் வர முடியாது, ஏனென்றால் தாய் வரங் குல தந்த ஏவலால் வேயனம் குல தருமம் மேவினேன், நீ வரங் குல தவிர்கள் நீர்மையோ ஆய் வரும் புலத்து அறிவு மேவினாய். அற்புதமான விஷயம். பரதன் இங்கே சரணாகதி பண்ணுகிறான். அப்படி சரணாகதி பண்ணி நீங்கள் வரவில்லை என்றால் நான் ஊருக்கு போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த பரத சரணாகதி பலிக்கவில்லை. அற்புதமான விஷயத்தை சொல்கிறார்கள் பெரியவர்கள். சரணாகதி என்றால் பலிக்கும். எம்பெருமாநிலத்திலே சரணாகதி சென்றால் செய்துவிட்டால் பலிக்க வேண்டும். ஆனால் பரத சரணாகதி ஏன் பலிக்கவில்லை என்றால் ராமன் கூறுகிறார், பரதனே ஏற்கனவே எனக்கு ஒரு கட்டளை இருக்கிறது, அது தந்தையாருடைய கட்டளை, காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. எனவே நீ என்னிடத்திலே வேண்டுகோளை வைக்கிறாய், இது இரண்டாவது வேண்டுகோள். ஆகையினாலே ஏற்கனவே சான்றவராக தன் குறவராக தாய் போன்றவராக மெய்ப்புதல்வராக தான் தேன் தரு மலருளான் சிறுவ செய்வன் என்று ஏற்றபின் அவ்வுரை மறுக்கும் இச்சதோ. பெரியவளாக இருந்தால் என்ன, ஆச்சாரலாக இருந்தால் என்ன, தாயாக இருந்தால் என்ன, தனையனாக இருந்தால் என்ன, ஏற்கனவே நான் ஒன்றை ஒரு சங்கல்பத்தை ஒரு சபதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், எனவே இப்போது நான் அதை மீற முடியாது. முன்னுட பணித்தவர் மொழியையான சென்னையில் கொண்டு அது செய்வன் என்றதன் பின்னுட பணித்தனை நீ இப்போது சொல்லுகிறாய். ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்து விட்டேன். பெருமையோ எனக்கு இனி செய்வகை உரை செய்ய இங்கு என்றான். எனவே அத்தனை பேரும் பரதனை நாடாள வேண்டும் என்று சொல்ல ராமபிரானும் நீதான் நாடாள வேண்டும் என்று சொல்ல வேறு வழியில்லாமல் பரதன் ஏற்கிறான். அப்படி ஏற்கும் பொழுது ஆம் எனில் ஏழு இரண்டு ஆண்டில் ஐயனி நாமநீர் நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறி புரிகளை என்னின் கூறி சாமிது சரதம் என்னானே காட்டினேன். அதாவது அருமையான ராமாயணம், நல்ல தம்பி, நல்ல அண்ணன், நல்ல மக்கள். அவரவரை சொத்துக்கு சண்டை போடுவார்கள். இங்கே சொத்து வேண்டாம் என்று சண்டை, எனக்கு நாடு வேண்டாம், எனக்கு நாடு வேண்டாம் என்று ஒருவருக்கு ஒரு கூறிக்கொள்ளுகிறார்கள். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி என்றார். ஆனால் இங்கே ராமபிரானை முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று பரதன் வேண்ட, தந்தையின் கட்டளைப்படி பதினாலு ஆண்டுகளுக்கு நான் வர முடியாது என்று ராமன் சொல்ல, அப்படியானால் நீங்கள் பதினாலு ஆண்டு முடிந்தவுடனே வர வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை சொல்லுகிறார். ஆம் எனில் இரண்டு ஆண்டில் ஐயனி
நாம நீர் நகர் நன்னி நான் இளம் கோமுறை புலிகளை எனின் கூரெரி சாரி சரதம் என்னானி சாத்தினேன். அப்படி 14 ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் கூட நான் பொறுக்க மாட்டேன். எம்பெருமானே தாங்கள் வரவில்லை என்றால் கூரெரி சாமிது சரதம் நான் நெருப்பிலே விழுந்து விடுவேன். இது உண்மை, உங்கள் மீது ஆணை என்பது சொல்லிய பரதம் யாதுமோ துன்பினன் அவரது துணிவை நோக்கினான். அன்பினம் உருகினல் அன்னதாக என்றான். கண் புகழ் தன்னினும் பெரிய தன்மையார் கண் புகழ் தன்னினும் பெரிய தன்மையார் ஒன்றில் புகழோடு தோன்றுக என்றால் வள்ளுவர். கண் புகழ் தன்னினும் பெரிய தன்மையார் ராமனை பற்றி கம்பர் குறிப்பிடுகிறார். அவனுடைய புகழை விட அவன் பெரியவன். பரதன் திருவடிகளை தன் தலைமையில் ஏற்றிக் கொள்ளுகிறான். அடித்தளம் இரண்டையும் மழுத கண்ணினான் முடித்தளம் இவையென முறையில் சூடினான். அடித்தளம் இரண்டையும் மழுத கண்ணினான் முடித்தளம் இவை என்று முறையில் சூடினான். படித்தள தெரிஞ்சனன் பரதன் போயினான் பொடித்தளம் இறங்குது புலங்கொள் மினியார். அடித்தளம், இந்த அடித்தளம் என்பது பாதுகை. பாதுகை என்பதற்கு சரியான தமிழை கம்பன் சொல்லுகிறான். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினா முடித்தளம் இவை என்று முறையில் சூடின. அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினார் முடித்தளம் இவையொன்று முறையில் சூடினான். படித்தளத்து இறங்கினன் பரதன் போயினான். பரதாய பரம் நமோ சுதஸ்மை பிரதமோகநாதனாய பக்தி பாஜாம் என்றெல்லாம் பாதுகாசகம் பேசும். இன்று நாம் எல்லாம் வைணவ தலங்களுக்கு கோயிலுக்கு சென்றால் அங்கே திருவடி நிலைகளை நம்முடைய முடியிலே வைக்கிறார்கள். ஆச்சாரியின் திருவடிகளை அன்பர்கள் கொண்டாடுகிறார்கள். குருசகனமுடைய ஒரு காலு புணர்ந்தன, உடன்மருதமுடைய ஒரு போரில் கவிழ்ந்தன, அரனுடைய விஜயநமர் கேளில் திகழ்ந்தன, அரளுடைய பலமடிய வாடி கடிந்தன என்று சொல்லி விடலறிய பெரிய பெருமாள் மெய் பதங்களே என்றுவர். அந்த பதங்களிலே பொருந்திருந்த பாதுகம் மணி பாதுகம் என்று இன்றும் ரங்கநாதரி மணி பாதுகத்தை கொண்டாடக்கூடிய மரபு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பாதுகத்தை எடுத்துச் சென்று பாதுகம் தலை கொடு பரதம் பைம்புணல் மோது கங்கையின் கரை கடந்து முந்தினான் போகும் கடிபொழில் அயோத்தி குக்கிலன் ஓது கங்குளின் நெடிது உறக்கம் எங்கினான். அயோத்தி உள்ளே செல்லவில்லையாம். ராமண்ணா இல்லாமல் அயோத்திக்கு போகக்கூடாது என்பதனாலே அயோத்தியின் எல்லையிலே உள்ள நந்திய ஓம் பதியடை நாத பாதுகம் செந்தனி கோல் முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான். கம்பருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். இந்தியங்கள், இந்திரியங்களை அவித்து கண்மரத்து கட்டாமல் இருக்க செய்து இருத்தல் மேயினான். அந்திரியும் பகலும் நீர் அராத கண்ணினான் அந்தியும் பகலும் நீர் அராத கண்ணினான் நந்தியம் பதிலை நாதன் பாதுகம் செந்தனிக்கோள் முறை செலுத்த சிந்தையன் இந்தியங்களை அவித்திருத்தல் மேயினர் அந்தியும் பகலும் நீரராத கண்ணினான். இன்று எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே பரதன் பிறந்த பூசத் திருநாளாக இருக்கிறது. இந்த தினத்திலே பரதனுடைய பெருமையை காட்டக்கூடிய பாதுகா பட்டாபிஷேகத்தை அந்த திருவடி தூக்கும் படலத்தை நாம் அனுபவித்தோம். அற்புதமான எம்பெருமானுடைய அடிநிலைகள். ஒவ்வொரு நாளும் நாம் திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது சன்னிதிகளிலே பலம் வரும்பொழுது எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் நம்மை நாடி வந்து நம்மை தேடி வந்து நம்மிடம் வந்து நமக்கு போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று சொல்லி மதிச்சு ஊட்டுகிறது. அப்படிப்பட்ட மதுரகவி காட்டிய தொல்வழியே நல்வழி என்று வேதாந்த தேசிகன் அற்புதமாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட அயோத்தியா காண்டம் நிறைவுறுகிறது. பரதனுடைய பாதுகா பட்டாபிஷேகம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம்.
ராமனை எண்ணெய் மகிழ்ந்திரு நெஞ்சரில் காமமொழிந்து தெளிந்திருமே பூமகநாதன் புரிந்திடு நன்மையை புன்மையினாவும் புகழ்ந்திடுமோ தேனாமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கைதொட வண்டினமாற்ற வாழ்த்தொலி சூழ்வகுடாரண்யமே மங்களாதாதனபரி மதாச்சாரிய புரோகமி சர்வைஷ பூவீராச்சாரிய மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.